எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் வழியாக பயணம் செய்து தற்போது விஜய் அஜித்திடம் வந்து நிற்கிறது அரசியல். இந்த ஜெனரேஷனின் இளவட்டங்கள் விஜய் அஜித் அரசியலில் வர வேண்டும் என எவ்வித அரசியல் பற்றின நுண்ணறிவு தெரியாமல் போற போக்கில் ஆசைப்பட்டு வருகின்றனர். ஆனால் மக்கள் அவ்வாறு இல்லை. யார் யாரை எப்போது வர எங்கு ஆதரிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். இது ஒரு புறம் இருக்கட்டும், தற்போது விஷயத்திற்கு வருவோம். என்று படங்களுக்கான இசை வெளியீட்டு விழாவில் குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் என கூறி வந்தாரோ அன்றே தெரிந்துவிட்டது விஜய் நிச்சயம் அரசியலுக்கு வருவார் என்று. படிப்படியாக தற்போது அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. தனது தந்தை தன் பெயரில் கட்சி ஆரம்பித்த போது அதனை முதல் ஆளாக எதிர்த்த விஜய் எங்கு அரசியலுக்கு வரமாட்டாரோ என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அடுத்தடுத்து அவர் செய்து வரும் காரியங்களை பார்க்கும் போது நிச்சயம் அவர் அரசியலுக்கு வருவார் என அரசியல் தெரிந்தவர்கள் கூறுகின்றனர். கிராமப்புற நகர்ப்புற தேர்தல்களில் ஆழம் பார்த்தது அரசியல் விமர்சகர்களுடன் சந்திப்பு, பிற மாவட்ட முதலமைச்சர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை என அவரது பார்வைகள் அனைத்தும் அரசியலில் நுழைவதற்கான அத்தனை சிம்டம்ஸையும் காட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் வரும் 17ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் பொது தேர்வில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை விஜய் நேரில் சந்திக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. இதற்கு முன்பாக ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி தொகுதி வாரியாக அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என கட்டளை விதித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் மக்களுக்கு இலவச உணவளித்தார். இந்த நிலையில் வரும் 17ஆம் தேதி நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை சென்னைக்கு வரவழைத்து நீலாங்கரையில் உள்ள பண்ணை வீட்டில் வைத்து அவர்களது பெற்றோர் முன்னிலையில் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையை விஜய் நேரடியாக வழங்க இருப்பதாக அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கூறப்பட்டு உள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மீனவரணி, மகளிரணி, மாணவர் அணி என மொத்தம் 10 அணிகள் உள்ளன. விஜயின் செயல்பாடுகளும் 234 தொகுதிகளை உள்ளடக்கியே இருப்பதால் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அவர் களமிறங்குவார் அல்லது ஏதேனும் கட்சிக்கு தனது ஆதரவை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதி, நீதி பரிபாலனம், சட்டம், சட்டம் இயற்றும் மன்றங்கள், அரசு, அரசு நிர்வாகம், அரசியல் கட்சிகள், கட்சிகளின் கொள்கைகள், கூட்டணி கணக்குகள், மக்களின் கருத்துக்கள், கருத்து மோதல்கள் என அரசியல் வானின் அத்துணை மாற்றங்களையும் அறம் பிறழாமல் அறிந்து கொள்ள அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.